மணிப்பூர் சிக்கல் குறித்து பேசாமல் பொது சிவில் சட்டம் குறித்து பேசி பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அழகிரி, மற்ற கட்சிகள் நாட்டின் வளர்ச்சி குறித்து தேர்தல் பரப்புரையில் பேசிக் கொண்டிருக்கும் போது பிரதமர் மோடி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன் என தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒரே மதம், ஒரே இனம், ஒரே பண்பாடு, ஒரே இறை வழிபாடு அல்லாத பல்வேறு தரப்பினர் வாழும் இந்தியாவுக்கு பொது சிவில் சட்டம் பொருந்தாது என சுட்டிக்காட்டிய அழகிரி, நாட்டில் நிலவும் சிக்கல்களை விட்டுவிட்டு பிரதமர் பொது சிவில் சட்டத்தில் கவனம் செலுத்தி வருவதாகவும் காங்கிரசும் மதசார்பற்ற கட்சிகளும் இதை கடுமையாக எதிர்க்கும் எனவும் தெரிவித்தார். அமெரிக்கா செல்ல முடியும், போபாலில் வந்தே பாரத் ரயிலை இயக்க முடியும் பிரதமருக்கு, மணிப்பூர் சென்று அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை என கூறிய அழகிரி, பத்திரம் எழுதி தராத தலைவர் பதவி குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் என தன்னுடைய பதவி குறித்தும் விளக்கமளித்தார்.